குருவே சரணம். நமஸ்காரம் விஷ்ணுஜி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ரொம்பவே எனக்கு வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஐ எம் சாரி, மன்னிச்சுக்கோங்க. நரம்பு நடக்க முடியாமல் ரொம்ப வலிச்சுது. பாதத்துக்கு பின்னாடி அந்த குதிங்காலுக்கு மேலே உள்ள நரம்பு ரெண்டு காலுமே ரொம்ப ஐ ஸ்ட்ரகிள்டு மை செல்ஃப். ஒரு 3-4 மந்த்ஸாகவே அந்த ப்ராப்ளம் இருக்குது. என்னென்ன விஷயம் புரியல, ஆனால் நரம்பு ப்ராப்ளம்னு மட்டும் எனக்கு தெரியும். ரொம்ப பெயின் கில்லர் போட்டு கூட அந்த வலி நிற்கலை. ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து என்ன பண்ணேன், உங்களை மெடிடேஷன் பண்ணும்போது உங்களை அஜன சக்கரால வச்சுட்டு உங்ககிட்ட நார்மலாக பேசினேன், கனெக்ட் பண்ணி எனக்கு எப்படியாவது இந்த பெயின் போகணும், எனக்கு எந்த இதுவுமே வரக்கூடாது, உடம்புல ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட எப்படி விஷஸ் வாங்கினேனோ அதே மாதிரி வந்து ப்ரே பண்ணேன் 2 நாளாக. எனக்கு நிஜமாலே இன்னைக்கு கால் வலி கிடையாது, நார்மலாக நடக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது உண்மையிலே ஒரு மிராக்கிளாக இருக்குது. என்னோடய தெய்வத்துக்கிட்ட எப்போவுமே வராகியம்மன்ட்டு ஏதாவது கேட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு வாரத்தில் இதுக்கு என்ன பதில் சொல்லுமானா உடனே வந்து எனக்கு அதோட ஆன்சர் கொடுக்கும். அதாவது யார் மூலியமாவது அதுக்கு ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு நிஜமாலே வந்து நீங்கள் என்னுடைய குவாரிஸையும் கேட்டு என்னை வந்து ஹீல் பண்ணிட்டீங்கன்றது ஐ வண்டட். தேங்க்யூ ஸோ மச், ஆத்ம நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்க நீங்கெல்லாம் சொல்கிறீங்க, இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்த சித்தர்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, இன்னும் உயர்ந்த நிலை அடைந்த அருட்பெருஞ்சோதி நிலை அடைந்த வள்ளலார் போன்ற ஆட்கள் இருக்காங்க, இன்னும் உயர்ந்த கட்டத்தை ரீச் பண்ண பல பல சித்தர்கள், பல சக்தி வாய்ந்தவர்கள் இருக்காங்க, இறைநிலை அடைந்தவர்கள் இருக்காங்க, அல்லாஹ் இருக்காரு, ஜீசஸ் இருக்காரு, சிவன் இருக்காரு, விஷ்ணு இருக்கிறாரு, பார்வதி இருக்கிறாரு, காளியா காளி இருக்காங்க, துர்காம்பிகை இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் இவங்கெல்லாம் இந்த உலகத்தை நினச்சா இவங்க பவரில் ஒரே செகண்டில் அப்படி திருத்திட முடியாதா? ஏன் உலகத்தில் மக்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட விடுறாங்க? ஏன் கவலைப்பட விடுறாங்க? ஏன் இவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு உடனே எல்லாத்தையும் மாற்றி விட்ற வேண்டியதானே? ஏன் மாற்றி விடாமல் இருக்காங்க? அப்போ அவங்கெல்லாம் இருக்கிறது பொய் தானே? அப்போ இவங்கெல்லாம் உண்மையாகவே இருக்காங்கன்னா இந்த உலகம் நல்லபடியாக தர்மத்தின் பாதையில் இருக்கணும்னா அவங்க சக்தியை வச்சு மாற்றிட வேண்டியதானே? ஏன் மாற்ற மாட்டாங்க அப்படின்ற டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. உண்மையாகவே இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன? இந்த உண்மையை அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னதல்ல, சொல்லவில்லை, சொல்லாத விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப இருக்கிறத இருக்கிற மாதிரி ஃபேக்டாக சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த புரிதல்கள்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டோட தைரியத்தோடு ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ண முடியும். அந்த வகையில் நீங்கள் இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்னதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருந்தாலும், இந்த பூமி இயங்கிட்டு இருந்தாலும், இந்த பூமியோடைய கண்ட்ரோல்ன்றது ரெண்டு விஷயம், ஈர்ப்பு விசை அப்படிம்பாங்க, புவி ஈர்ப்பு விசை, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற இந்த இடத்துல உங்களுடைய சோல் வித் பாடி ஆர் வித்தவுட் பாடி சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த சோல் அல்லது ஆத்மான்றது இந்த பிரபஞ்சத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பிரபஞ்சம்னா என்ன? பூமியை தாண்டின இடங்கள். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி முக்தி நிலை அடையாத ஆத்மாக்கள், ஸ்பிரிட்ஸ் அல்லது இதை வந்து நீங்கள் ஆவி எப்படி ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கோங்க, இந்த உடலை விட்டு மிக சரியான முறையில் எப்படி இந்த ஆத்மாவை நான் பிரிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆவிகள், அந்த ஆத்மாக்கள் அனைத்தும் இந்த புவியீர்ப்பு விசையில் சிக்கிக்கிட்டு இங்கேருந்து எப்படி தன்னை மேலே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆத்மா என்பது வெறும் ஆத்மாவாக மட்டும் அப்படி முக்தி நிலை அடைஞ்சு போயிட முடியாது. பாடி எடுத்து அந்த பாடியோட சப்போர்ட்டோட ஒரு சில விஷயங்கள், பயிற்சிகளோ இல்லை ஒரு சில புரிதல்களோ இல்லை ஒரு சில ஆசீர்வாதங்களோ பெற்றால் மட்டுமே அந்த உயர்ந்த கட்டத்தை அடைய முடியும், பூமியிலிருந்து எக்ஸிட் ஆக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூமின்றது ஒரு பிளானட், அவ்வளோதான். இந்த மாதிரி 1000,000,000,000 பிளானட்ஸ் இருக்குது, 1000,000,000,000 பல கோடி அண்டங்களில், பல கோடி கோள்களில், பல கோடி உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்லலை, பல சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப உண்மைன்னு நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் வந்து இந்த கலர்ஸோட காம்பினேஷனு,
ஹை டென்சிட்டியில் வச்சு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை கம்ப்ரஸ் பண்ணும் போது எத்தனை ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வெளியில் வரும், ஆர்ஜிபினா என்ன, சிஎம்ஒய்க்குனா என்ன, சவுண்டோட டச்சுக்கு என்ன சென்ஸ் இருக்குது, பார்க்கக்கூடிய லைட் அந்த ஒலிக்கு என்ன டச் இருக்குன்றது பெரிய தியரி. இன்னொரு நாள் அதை நம்ம ஃப்ரீயாக பார்ப்போம். முதல்ல இந்த பேஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் நாம் பிறந்திருப்பது பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, நான் நல்ல வேலையில் சேர்றதுக்கு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு, கூகுளோட சிஇஓவாக மாறுறதுக்கு, உலகத்திலே நம்பர் ஒன் கோடீஸ்வரனாக மாறுறதுக்காக கிடையாது. இதெல்லாம் மாயை. நீங்கள் பிறந்தது ஒரே காரணத்துக்காக தான். நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில், உங்களுடைய குடும்பம், இதெல்லாம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கடமையில் போய் மாட்டிக்கிட்டோம். இதுலேருந்து அடுத்து என் புத்தி இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இதுலேருந்து நேக்காக எப்படி நான் வெளியில் வரதுன்ற அந்த விஷயத்தை நான் கற்றுக்கணும். அதுக்காக என் குடும்பத்தை விட்டு நேக்காக வெளியில் வரதுன்னா குடும்பத்தை விட்டு ஓடி வெளியில் வரது கிடையாது, குடும்பத்தில் இருந்து கொண்டே மன அளவில் நான் எப்படி வெளியில் வரதுன்றது தெரிஞ்சுக்கணும். இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் எதுவுமே என்னை பாதிக்கக்கூடாது. அதுதான் உண்மையான முக்தி நிலைக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் இந்த சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் பவர் இருக்கிறது உண்மை தான். பல சித்துக்களை செஞ்சும் காமிச்சிருக்காங்க. அஷ்டமா சித்துக்கள் ஆடியிருக்காங்க. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம்ன்றாங்க. இந்த அஷ்டமா சித்துக்கள் ஆடுனவங்க தான் நம்ம சித்தர்கள். ஆனால் ஏன் இந்த உலகத்தை திருத்த மாட்டுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும், ஒவ்வொரு மனிதனிற்கும் அது வந்து அந்த ஜென்மத்திலேயோ இல்லை முன் ஜென்மத்திலேயோ செய்த பாவ புண்ணியங்களோட கணக்குகள் என்பது 100% இருக்குது. அதாவது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா, நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அதை பார்த்துருங்க. ஸோ அந்த கர்ம வினைகளை அழிக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் போய் கலக்கணுன்றதான் நிதர்சனமான உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இறைவனோட சட்டத்திட்டத்தில் ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான், ஒரு அதர்மத்தின் வழியில் பண்ணிட்டான்னா அதற்குண்டான விளைவை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை அனுபவிக்க விடாமல் யாராவது ஒருத்தங்க போய் தடுக்கிறாங்க, பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்ககிட்ட இருந்து போயிடும். ஆனால் அடுத்து யார் அதை சரி பண்ணாங்களோ அவங்க மேலே அது வந்து ஒட்டிக்கும். அதனால் கர்மா என்பது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒருத்தரோட கர்ம வினைகளில் விளையாடும் போது ரொம்ப கவனத்தோடு விளையாடணும், கவனத்தோடு கை வைக்கணும். அப்படி இல்லாட்டினா யார் அதை ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள போட்டு பாதிச்சிடும். இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பல சித்தர்கள் இருக்காங்க, பல மகான்கள் இருக்காங்க, பல முனிவர்கள் இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் பாதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் அளவில் இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கிறார் ரமண மகரிஷி. ஆனால் கடைசியில் அவர் புற்றுநோய் அறுவை சிகிச்சையினால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஈவன் சிவானந்த பரமஹம்சர் ஒருத்தர் காலை சரி பண்ணி அவருக்கு காலில் பிரச்சனை வந்தது. பரஞ்சோதி பாபாவுக்கு உடல் அளவில் பல பிரச்சனைகள் வந்தது. ஏன் அதை அவங்களால சரி பண்ணிக்க தெரியாதா? உலகத்துக்கே சரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு சரி பண்ணிக்க தெரியாதா? அவங்களுக்கு சரி பண்ணிட்டா மறுபடியும் அந்த கரும வினை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கணுன்றது தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த வேலையே பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த உலகம் என்பது ஒரு இறை சட்டத்திற்கு உட்பட்டது, இறை சட்டத்திற்கு கட்டுப்பட்டது. அப்படி இருக்கிறப்போ இந்த உலகத்தையே மாற்றுறதுனா மாற்ற முடியும், ஆனால் மாற்ற மாட்டார்கள். ஏனென்றால் பூமி என்பது ஒரு புண்ணிய பூமி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ்க்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு உலகம். இது இன்னும் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஒரு இந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கழிவுகளை கொட்டுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த டைட்டன் ஒரு கிரகம் அவெஞ்சர்ஸில் இருந்தது இல்லையா? பல குப்பைகளையும் கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்களா? அந்த மாதிரி நீங்கள் இந்த உலகத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறனால உண்மையை நினச்சிட்டு இருக்கீங்க. இதை விட்டு ஹையரியாம்ஸ்க்கு உங்களோட ஆத்மாவை ட்ராவல் பண்ண வைக்க தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் பொய்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தான் சில பயிற்சிகள் சொல்லி தந்துட்டுருக்கோம். பரம்பொருள் யோகம் அதற்காக தான். அந்த வகையில் இந்த பூமின்றது உங்களோட ஆத்மாவையும் உங்களோட எண்ணங்களையும் உங்களோட துர்க்குணங்களையும் பியூரிஃபை பண்ணிவிட்டு எங்கேருந்து வந்தீங்களோ அந்த பரம்பொருளோடையே மீதி போய் ஐக்கியமாகறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ். இது பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு இடம். இது வந்து ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸுக்கு உண்டான ஒரு இடம். இது எப்படி அப்படின்னா, ஒரு கத்தி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, ரத்த கரையோடு இருக்குது அப்படின்னா, நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கிற இடத்துல அந்த கத்தியை நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புது கத்தியாக பக்காவான கத்தியாக எப்படி மாற்றுகிறதோ அதே போல் இந்த கத்தி என்பது தான் இந்த உடல். அந்த தண்ணீர், மோட்டர்லேருந்து வர்ற தண்ணி என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி. அப்போது நீங்கள் அழுக்கோடு தான் வருவீங்க. வரும்போது இந்த பூமியை பயன்படுத்தி உங்களை நீங்கள் பியூரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. முடிஞ்சால் 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா முதல்ல நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. அந்த 10 பேருக்கு சொல்லி கொடு தரக்கூடிய தைரியம்லாம் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் மாட்டிப்பீங்க. மறுபடியும் இந்த பிறப்பின் சுழற்சியில் இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ்ஸு, இந்த 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 ப்ராசஸில் சிக்கும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பூமி என்பது ஒரு ஒரு சுற்றுலா வந்து செல்லக்கூடிய இடம்தான். இங்கே நிரந்தரமாக நான் தங்கிடணும்னு நினைக்கிறதோ, பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி பல வருஷத்துக்கு நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறதோ தேவையற்றது, அவசியமற்றது. வச்சுருந்தீங்கனால அது உங்களோட இறப்பின் பின்னாடி நிச்சயமாக கூட வராது.
தேவைகளுக்கு வாழுங்க, தேவைகளுக்கு சொத்து சேர்த்துக்கங்க. தேவைகளுக்கு சொத்து சேர்த்த உடனே இந்த உண்மை என்பது இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஆத்மார்த்தமான உண்மை. உடல் என்பது பொய், ஆன்மா என்பது சாட்சாத் ஒளியின் ரூபம், லைட்டோட அந்த ஒரு இன்னொரு ஒரு மெட்டீரியல் அது. அப்போ நம்ம லைட்டாக ட்ராவல் பண்ணி ஒளியாண்டோட எப்படி பல அண்டங்களுக்கு, பல பிரபஞ்சங்களுக்கு, பல இடங்களுக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணணுன்ற அந்த சூட்சமங்கள், அந்த வித்தைகளை கற்றுக்கொண்டு செல்வது தான் உண்மையான முக்தி நிலைக்கு வழிவகுக்குமே தவிர, நீங்கள் இந்த உலகத்தை, இந்த பூமியை உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் உண்மையை தெரிஞ்சுக்கவே முடியாது. சித்தர்கள் அதனால தான் இந்த உலகத்தை தங்களோட சக்தியை கொண்டு மாற்றுறதில்லை. ரொம்ப உருக்கமாக ஸ்ரத்தையோடு இருக்கிறவங்கள மட்டும்தான் மாற்றுவாங்க, மற்ற எல்லோரையும் அவர்கள் மாற்றுவது கிடையவே கிடையாது. அவங்க விருப்பப்படுறது ஒன்றே ஒன்று தான், நான் எப்படி இந்த பூமியை பயன்படுத்தி என்னை ரெடி பண்ணிட்டு உயர்ந்த நிலையே கடவுள் நிலையை நான் அடைஞ்சனோ அந்த மாதிரி நீங்களும் இந்த பூமியை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட கர்ம வினைகளை கழிச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கங்க அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். ஸோ பூமி என்பது ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் தான், அதற்குண்டான பிளேஸ் தான். இதை உண்மை என்று நினைத்து ஏமாந்துடாதீங்க. பூமி இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சேஃபு, நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு முடிவு என்பதே கிடையாது, முக்தி என்பது கிடையாது. ஆத்மா இன்னொரு பாடி எடுக்க முடியாது. ஸோ பூமி வந்து ஒரு அற்புதமான பிளேஸ், எதற்கான பிளேஸு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான பிளேஸ் கிடையாது, அடுத்தவனை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பிளேஸ் கிடையாது. தன்னை உணர்ந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஆகி அந்த பரபிரம்மத்தோட, பரம்பொருளோடு போய் ஐக்கியமாகறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் எழுதக்கூடிய ஒரு ஒரு எக்ஸாம் ஹால் தான் இந்த பூமி. அதனால் தயவு செய்து ஏமாந்து விடாதீங்க. இருக்கக்கூடிய ஆயில மிக சரியான முறையில் பயன்படுத்தி எக்ஸிட் ஆகிடுங்க, இல்லாட்டினா மாட்டிட்டு முழிப்பீங்க, மறுபடியும் பிறந்து இறக்கக்கூடிய பிறப்பின் சுழற்சியில் சிக்கிக்கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாற போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.